ஜீவமணி ஐயா அவர்களுக்கும் சரவணன் ஐயா அவர்களுக்கும் அனைவரின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். இப்போ நம்ம ஐயா ரெண்டு பேரடையும் நல்லா இன்ட்ரெஸ்டிங் டிஸ்கஷன் வச்சுக்கலாம். ஓகே, கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ப்ரொவிஷன் யூஸ் பண்ணுங்க. அது உங்களுக்கு மட்டும் இல்லை, அது யூடியூப்ல இன்னைக்கு லோட் பண்ணப்படும். அது ஒரு 500 பேராவது படிக்கிறாங்க பார்க்குறாங்க, அது எல்லாருக்கும் யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள், நீங்கள் பண்ணக்கூடிய டிஸ்கஷன்ஸ் வந்து உலகம் பூரா பார்க்குறாங்க, எல்லாருக்கும் யூஸ் ஆகும். ஸோ ராம், உங்களை அன்மியூட் பண்ணுறேன், நீங்கள் ஐயா கூட டிஸ்கஸ் பண்ணலாம். ஹலோ. ஹலோ சார். ஜீவமணி சார், வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். நம்மாழ்வார் ஐயாவும் நம்ம ஐயாவும் ஃப்ரெண்ட்ஸுங்களா? அல்ல, நம்மாழ்வார் ஐயா வந்து நம்ம ஐயாவோட நூல்லாம் படிச்சுட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண, ரொம்ப நல்லா இருக்கு, இந்த நூல்கள் தான் வந்து ஆன்மீகத்தில் சரியான நூலாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மாழ்வார் ஐயா வந்து சொல்லியிருக்காங்க. நம்மாழ்வார் ஐயா வந்து நம்ம ஐயாவை மீட் பண்ணி நிறையா பேசியிருக்காங்க இது சம்மந்தமாக. ஆனைக்கட்டியில், அப்புறம் வந்து திருப்பூரில் நிறையா மீட் பண்ணி ஐயாவை பேசியிருக்காங்க. நல்ல பழக்கம் இருக்கு. அதாவது ஆனைக்கட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்கு, அங்க வந்து ஐயாவும் நம்மாழ்வாரும் ஒரு வாய்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஜீவன், ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம். அதாவது நம்மாழ்வாரும் ஐயாவும், அதாவது ஆனைக்கட்டிங்கிற பிளேஸ்ல ஒரு 3-4 டேஸே ஒன்னா இருந்தாங்க, நிறைய டிஸ்கஸ் பண்ணிருக்கிறாங்க. அவர் இயற்கையை பத்தி நிறைய ஐயா டிஸ்கஸ் பண்ணிருக்கிறாங்க, ஐயா நூலை பத்தி நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அதனால அது போக கதிர் முருகன் ஒருத்தர் இருந்தாரு, அவர் மேரேஜில வந்து நம்மாழ்வார் ஐயா ஒரு டாக்கு, நம்மாழ்வார் ஒரு டாக்கு. அந்த கல்யாணமே வந்து ஐயா தலைமையிலையும் நம்மாழ்வார் தலைமையிலும் அந்த மேரேஜ் நடந்துச்சு. அந்த ஒரு தோட்டத்துல வந்து நிறைய செடிகளை கூட ரெண்டு பேரையும் நட சொல்லி ஒரு அது இன்னும் கூட யூடியூப்ல இருக்குது. நம்ம திரும்ப அதை கொண்டு வர்றதுக்கு பழைய வீடியோ இருக்கு, அது எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு, அதை தொலைவி திரும்ப கொண்டு வரதுக்கான முயற்சியில இருக்கிறோம். கூடியவர்கள் அந்த வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். நீங்க ரெண்டு பேரும் ஆன்மீகத்துல இந்த ஐயாவோட பாதைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது சித்துக்கள் சக்திகள் எல்லாம் அனுபவிச்சிருக்கீங்க? இல்ல, அந்த மாதிரி இல்லை. அதாவது நாங்க ஐயாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10-15 வருஷமா ஆன்மீகத்துல தேர்தல் இருந்துச்சு. ஐயாவை சந்திச்சு விட்டுதான் அந்த தேர்தல் வந்து முடிவடைஞ்சடாங்கிறது ஐயாவோட சொல்லலாம். சரிங்க, இப்போதைக்கு ஐயாவோட நூல்கள் மட்டும்தான் கரெக்டா இருக்குன்னு அடிச்சு சொல்லலாம்ல? தாராளமா சொல்லலாம். சரிங்க, நன்றி நன்றி நன்றி. ராம், உங்களை மியூட் பண்றேன். வேற யாராவது கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ப்ரொவிஷன் யூஸ் பண்ணுங்க. வந்திருக்காங்க கம்பராஜன் அவங்க, அன்மியூட் பண்றேன். கம்பராஜன், நீங்க பேசலாம் சார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இந்த ஐயாவோட உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை சொல்லிட்டே வந்தீங்க, இன்னைக்கு ஏதாவது ஒரு புது அனுபவத்தை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாமா ஐயா? புது அனுபவத்தை ஐயா, ஏதாவது ஒரு பெக்குலியரான அனுபவம் கிடைச்சிச்சு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சொல்லிட்டே வந்தீங்க. இல்ல இல்ல இல்லைங்க, இது வந்து நிறைய அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கு. அது பொதுவா என்னன்னா, எந்த சூழ்நிலையும் ஐயா வந்து ஒரு குரு மாதிரி ஐயா நடந்துட்டது இல்லைங்கய்யா, ஐயா வந்து ஒரு நண்பர் மாதிரிதான் நடந்துக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தயக்கம் இல்லாம நம்ம இந்த கேள்வி கேட்கணும், நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இப்ப இருக்கிற ஆன்மீக குருமார்களை பார்த்தீங்கன்னா பக்கத்துல நெருங்கவே முடியாது. அப்படி நெருங்கினாலும் உங்க மனசுல இருக்கிற கேள்வியே நீங்க தாராளமா கேட்கவும் முடியாது. இந்த மாதிரி ஒரு தடை வந்து வந்துடக்கூடாது. ஏன்னா ஒரு எளிமையான விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் தடையாயிடும் அப்படிங்கறதுனால எப்பயுமே அவர் வந்து அந்த மாதிரி ஒரு ட்ரீட் பண்ணதே கிடையாது. ஒரு நண்பர் மாதிரி, ஒரு பகிர்ந்துக்கிற மாதிரி தான் ஐயா வந்து எல்லா பதிலுமே சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஐயா இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்பெஷல். இன்னும் சொல்லணும்னா, இவ்வளவு எளிமைப்படுத்துவதனுடைய விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 பேருக்கு மேல இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகி
ஃப்ரீ மைண்டோட நல்லா நிம்மதியா இருந்துட்டு இருக்காங்க. அவங்க யாரும் தன்னை வெளிப்படுத்திக்கிறது கூட இல்லை. பலர் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள பொறுத்தவரை ஃப்ரீ ஆயிட்டாங்க. அவங்கள வெளியே மற்றவங்களை நிரூபிக்கணும்னோ தன்னை வெளிக்காட்டணும்னு கூட நினைக்கிறது கிடையாது. அவங்க அவங்க ஒர்க்ல ஃப்ரீயா இருந்துட்டு இருக்காங்க. இப்ப பல கேள்வி வராது கூட காரணம் தான். சைனாடுன்னு பாக்கலாம்னு இருக்காங்க. வந்திருக்கிறவங்களே பலர் நல்லா புரிஞ்சவங்க, கேள்விகள் இல்லை, மற்றவங்களும் எப்படி கேள்வி கேட்கறாங்கன்னு பார்க்க வந்திருக்காங்க. என்னுடைய வேண்டுகோள் இங்க என்ன அப்படின்னா, இதை வந்து பயன்படுத்திங்க. இந்த இப்ப வந்து நம்ம எல்லாம் லாக்டவுன்ல இருக்கிறோம், இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இப்ப நாமளும் ஃப்ரீயா இருக்கிறோம், ஐயாவும் ஃப்ரீயா இருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தை தயக்கம் இல்லாம கேள்வி கேட்டு நீங்க அந்த அக புரிதல் வந்து உங்களுக்கு ஏற்படணும் அப்படிங்கறத என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா இந்த வாய்ப்பை மிஸ் பண்ண வேணாம். உங்களுக்கு இந்த பப்ளிக்ல கேட்க தயக்கமா இருந்தா கூட தனிப்பட்ட முறையிலையாவது போன் பண்ணி பேசி கிளியர் ஆயிடுங்க. ஏன்னா இது வந்து சரி இந்த கேள்வி கேட்கலாமா இது எப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்காதீங்க. ஏன்னா ரொம்ப சிம்பிளா ஐயா கொடுத்துட்டாங்க. நம்ம அதை வந்து பிரம்மாண்டப்படுத்தி நமக்கு அந்நியமா நினைச்சதுனாலதான் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இல்லாம நாம அதை வந்து தயக்கம் இல்லாம கேள்வி கேட்டு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கறதான் என்னுடைய ஆர்வம். இன்னும் 1000-2000 லட்சக்கணக்கில் மாறணும். மக்கள் எல்லாருமே இந்த விடுதலையில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கம். இந்த வாய்ப்பை லாக்டவுனை முழுமையாக பயன்படுத்திங்க. நமக்கு இப்படி இருக்கு அரிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. இதை பாசிட்டிவாக பயன்படுத்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு, அப்படி பயன்படுத்திக்கங்கிறத கேட்டுக்கேன். நன்றி கம்பராஜன் அவர்களே. வெங்கடேசன் நைஜீரியா அவங்க விரும்புறாங்க பேசுறதுக்கு, அன்மியூட் பண்றான். வெங்கடேசன் பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். நல்லமா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கீங்க. அவுட்டோர் யூனிட் வந்துட்டீங்களா இருக்கீங்களா? ஆமா ஆமா ஆமா, டியூட்டிக்கு போறதுக்காக வெளியில நின்னு இருக்காங்க ஐயா. இயற்கை சூழல் நல்லா அருமையான சூழ்நிலைங்க. ஹலோ. ஆ சொல்லுங்க, கேக்குதுங்க ஐயா. ஆ ஐயா, இப்ப ஐயாவை பத்தி பேசிட்டு இருந்தீங்க, நிறைய சொல்லிட்டு இருந்தீங்க ஐயா கிட்ட. அதே மாதிரிதான் ஐயா, கேள்வி ரெண்டு மூணு நாளா கேள்வி எல்லாம் கேக்குறது இல்ல, கேள்வி வர்றது இல்ல. சோ அதனால நான் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருப்பேன். என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான இந்த நம்மளுடைய ஐயாவோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நானும் நிறைய ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன் எல்லாம் எங்கேயும் போனது இல்ல, வந்தது இல்ல. ஸ்பிரிச்சுவல்னா என்னன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு ஒண்ணு இருக்கா? பக்தி மார்க்கம் மட்டும்தான் தெரியும், ஞான மார்க்கங்கிறது ஒண்ணு இருக்குங்கிறது தெரியாது. சோ அப்படி இருக்கும்போது ஆனா பட் பிராக்டிக்கலா உலகத்துல நடக்கிற எல்லாத்தையும் நம்ம பாத்துட்டுதான் இருக்கிறோம். ஸ்பிரிச்சுவல் பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படிதான் சொல்ல முடியுதுங்கய்யா. இருக்கிற நிலைமைக்கு ஸ்பிரிச்சுவல் பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, எல்லாரும் எப்படிலாம் வந்து அவங்கள்ட்ட வந்து அவங்களுடைய உழைச்சி சம்பாதிச்ச பணத்தை வந்து ஏதோ ஒன்று பெருசா தரப்போறேன், நீங்க வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காசு பணத்தை கொடுத்து போறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க, நடந்துட்டு இருக்கு ப்ராக்டிக்கலா. ஆனா அவங்களுக்கு மத்தியில வந்து ஐயா வந்து என்னன்னா, ஐயா வந்து எதுவும் கொடுக்கறது இல்ல, இருக்கிறத உணர்த்துறாரு. ஏற்கனவே நமக்குள்ள அந்த பரிசு இருக்கு, அந்த பரிசை நீங்க உணர்ந்துக்கங்க, அது போதும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து ஐயாவும் மித்தவங்க எல்லாருக்கும் வித்தியாசப்படுறாரு. ஸோ அப்படிங்கும்போது நம்மளுடைய உண்மையான நேச்சரை தெரிஞ்சுக்கிறதுக்கு வழிகாட்டுறதுங்கிறது மிகச்சிறந்த ஒரு சேவையாக தான் நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு ஒரு புத்தகம் படித்தேன், அதை நான் ஐயாக்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஃபீல் பண்ணேன். பட் இப்போ ஐயாக்கிட்ட உங்ககிட்ட சொல்றேன். விவேகானந்தர் புத்தகம் ஒன்று படித்தேன். படிக்கும்போது அதில் ஒரு 4 வாசகம் எழுதியிருந்ததுங்கய்யா. அந்த 4 வாசகம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய செயல் என்ன அப்படின்னா, 4 விதமான செயல்களாம் அப்படின்னு சொல்லி ஐயா விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. ஒன்று என்னன்னா, தாங்கிட்டு இருக்கக்கூடிய பொருள் இல்லைன்னா பணம், இந்த ரெண்டையும் அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யலாம். அது வந்து என்ன, திரும்ப திரும்ப நம்ம உதவி வந்து திரும்ப திரும்ப அவங்களுக்கு தேவைப்படும், அது ஒரு பெரிய உதவியே கிடையாது அப்படின்றாரு. ரெண்டாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, தன்னுடைய தங்கிட்ட பணமும் கிடையாது பொருளும் கிடையாது, ஆனா தன்னுடைய உடம்பு இருக்கு, இறைவன் படைச்ச உடம்பு இருக்கு. இந்த உடம்பை பயன்படுத்தி நம்ம அடுத்தவங்களுக்கு ஒரு நண்பருக்கோ யாருக்கோ உதவி செய்யறாங்க போது அது ஒரு பெரிய ஹெல்ப்பா தான் வந்து விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. மூணாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, செக்குலர் எஜுகேஷன். இன்னைக்கு இருக்க சூழ்நிலைக்கு எஜுகேஷன்ங்கிறது எப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெளிவுள்ளவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ எஜுகேஷன், இன்னைக்கு இருக்க எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து இன்டெலக்சுவல் ஓரியன்ட், நாட் இன்டெலிஜென்ட் பேஸ்ட். அதாவது இன்டிக் ஐயா சொல்ற மாதிரி இன்னோசென்ட டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கக்கூடிய எஜுகேஷன் இல்லை, அது மட்டும் உண்மையா இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் செக்குலர் எஜுகேஷன் ஒரு குழந்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கு எந்த பொருள் உதவியும் தேவைப்படாது, பிளஸ் யாரோட உதவியும் தேவைப்படாது, எல்லாமே இறைவனோட அமைப்பில் எல்லாமே வந்து அமையும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். 4வது என்ன சொல்றாரு சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு சக மனிதனுக்கு தன்னை யார் அப்படிங்கிற உணர்த்தக்கூடிய செயல் செய்யறது மிக மிக புனிதமான செயல் அப்படின்னு சொல்லி விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. அந்த செயலை செய்யறதுக்கு ஐயாவை கிடைச்சிருக்கிறது பாக்கியம், மிகப்பெரிய
ஐயாவுக்கும் கிடைச்சிருக்கதா தெரியல பாக்கியம் சொல்லிடலாம், நமக்கெல்லாம் கிடைச்சிருக்க பாக்கியம் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாயிண்டா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி படிச்சிருந்தீங்க திரும்ப எனக்கு ஞாபகம் வந்துச்சு சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது அந்த புக்கு தான் படிச்சுட்டு இருக்கு படிக்கும் போது. ஸோ இதை ஷேர் பண்ணணுங்கிற உணர்வு வந்துச்சு, ஐயாட்ட ஷேர் பண்றேன். நீங்க சொல்றதுதான், ஹலோ பவன்ல வந்திருந்த ஒரு ராமகிருஷ்ண மிஷன்ஸ் சேர்ந்த ஒரு ஒரு ஆசிரமத்தோட மெயின் தலைவர் போஸ்ட்ல இருக்கிற ஒரு ஒருத்தர் வந்து தகவலா தெரிவிச்சாங்க, பகவத் மிஷன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கறத சொல்லிருந்தாரு. அது வந்து முத நிலையில இருக்கிறது வந்து அன்னதானம், ஒருத்தருக்கு பசிக்கிறதுக்கு தேவையான கொடுக்கறது வந்து அன்னதானம் வச்சுக்கிட்டு, அதாவது வந்து அது வந்து அடுத்த நேரம் பசிக்கிறவர்களும் அது போதுமானதா இருக்கும். நீங்க ஒரு நேரம் ஒருத்தருக்கு சோறு கொடுத்தீங்க சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அந்த வந்து உடல்ல இருக்கிற பசி துன்பம் நீங்கும், மறுபடியும் பசிக்கிறவர்கள் அது வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்காரு, அது வந்து ஒரு கட்டம். அடுத்தது இன்னொன்று என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வித்யாபியாசம் கல்வியை வந்து அவங்களுக்கு வந்து அவங்களே சுயமா ஏர்ன் பண்ணிக்கிறது கத்துத்தர்றது, இது வந்து ரெண்டாவது ஸ்டெப்னு சொல்லி சொன்னாங்க. கத்து கொடுத்தா ஒருத்தருக்கு கல்வி அறிவியை புகட்டுறது மூலியமா அவங்க வாழ்க்கைக்கு தேவையானதை அவங்களே சுயமா ஏர்ன் பண்ணிக்கிறதுக்கான கலையை கத்துத்தர்றது தான் வந்து ரெண்டாவது வகையான தானம்னு சொல்லுவாங்க. அது வந்து கல்வி தானம், ஒன்று வந்து அன்னதானம், இன்னொன்று வந்து கல்வி தானம். மூணாவதா சொல்றது வந்து ஞான தானம்னு சொல்றாங்க. ஞான தானம் ஒருத்தருடைய சுயம் என்ன ஏதுன்னு அவங்களுக்கே புரிய வச்சுட்டோம்னா தனக்குத்தானே அவங்க சுய ஒளி ஆயிடுறாங்க. அவங்களுக்கு வந்து யாரையும் இன்னொருத்தர் ரிலேவே ரிப்ளேவோ பண்ணுன்ற எந்த அவசியம் அவங்களுக்கு இல்லாத, அவங்களுக்கு அதுக்கு மேல கொடுக்கறதுக்குன்னு ஒண்ணு கிடையாது. ஒரு மனுஷனுக்கு ஹையஸ்டே அவ்வளவுதான். அந்த ஞானத்தை கொடுக்கற ஒரே ஒரு வேலையை தான் பிரதானமா பகவத் மிஷன் செய்யும். மித்ததெல்லாம் செய்யறதுக்கு ஏகப்பட்ட இன்ஸ்டியூட் இருக்குது, அதாவது ஒரு எஜுகேஷன் தர்றதுக்கோ ஒரு சாப்பாடு போறதுக்கோ ஏகப்பட்ட ஆன்மீக அமைப்புகள் இருக்குது. ஆனா ஞானத்தை தெளிவா முழுமையா தர்ற ஒரே ஒரு பணியை பகவத் மிஷன் ஒண்ணுதான் முழுமையா செய்துட்டு இருக்கு. அதுக்கு அதுல வந்து காசு பணமோ வேற எந்த நோக்கமோ இங்க பிரதானம் கிடையாது. முழுக்க முழுக்க யாரெல்லாம் இந்த விஷயத்த ஆர்வமா எதிர் நோக்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பணமோ பொருளோ அதெல்லாம் எந்த நோக்கமும் கிடையாது. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா டிஜிட்டல்ல எல்லாமே ஃப்ரீயா கொடுத்துட்டோம். ஹார்ட் காப்பி வேணும்னா அந்த அடிக்கிற காசுக்கு தான் புக்குக்கு தான் நம்ம காசு கேட்கறோமா கூட, அதுல கூட லாபம் நோக்கெல்லாம் கிடையாது. மொத்தமா என்னன்னா ஒருத்தர் எப்படியாவது இதுல என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிட்டா அதை கொடுக்கறதுக்கு நம்ம எல்லா வகையிலுமே தயாரா இருக்கும். அதனால என்னன்னா நீங்க என்னன்னா இதுல இருக்கிறவங்க பயணிக்கிறவங்க எல்லாம் உண்மையா தேடுறவங்க யாரா இருந்தாலும் தயவு செஞ்சு அவங்க ரெஃபர் பண்ணுங்க. பண்ணிட்டீங்கன்னா அவங்க லைஃப்ல நம்ம வந்து ஒரு ஒரு லைட்டனிங் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு பெரிய ஜாப் இந்த பகவத் மிஷனை அறிமுகப்படுத்தி அவங்களுக்கு புரிய வைக்கிறது. புரிய வச்சுட்டா அதுக்கு மேல அவங்களுக்கு நம்ம செய்யறதுக்கு வேற ஒண்ணுமே இல்லைங்கிறது தான் ஒரு ஹையஸ்ட் விஷயம். அதனால ஒவ்வொருத்தரும் அதாவது இது வந்து அவங்க லைஃப்ல அவங்க பாக்குற போது இவங்க இதுக்கு எலிஜிபிளா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்க கம்யூனிகேட் பண்ணணும். அந்த அளவுக்கு பண்ணீங்கனாவே அதுவே வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டாவே காலப்போக்கில் நிறைய பேர் தெரியறவங்க ஆக ஆக அதுதான் வந்து தனி மனித மாற்றம் தான் சமுதாய மாற்றமா மாறி உலக மாற்றமா மாறும். அதனால வந்து தனி மனித மாற்றத்துக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு வித்திடுவோம் அப்படின்னு சொல்லி நான் இந்த நேரத்துல கேட்டுக்கிறேன். அதான் ஐயாவோட நல்லதுங்க, நல்லா சொன்னீங்கய்யா. ஸோ ஐயா கூட ஐயா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஐயா என்ன சொன்னார்னா ரெண்டு விஷயம் சொல்றாரு. யார் இதுக்கு வருவாங்க இந்த பக்கம் வருவாங்க அப்படின்னா அதையும் சொல்லியிருக்காரு. இந்த யோகா மார்க்கம் இதெல்லாம் போயிட்டு அடிபட்டுட்டு கடைசியில அதுல எந்த இதுவுமே கிடைக்காத இருக்கும்போது வருவாங்க. இன்னொருத்தவங்க ஏற்கனவே மனசு சைக்கிக்கலா ரொம்ப சஃபர் ஆகியிருக்கிறவங்க தான் வருவாங்க. மித்த எல்லாருமே இது வந்து மேலோட்டமா தான் பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஐயா சொல்லியிருக்காரு. உண்மைதான், முன்னாடி எல்லாம் வந்து யார்கிட்டமே எதுவுமே இதை பத்தி எதுவுமே நமக்குள்ள ஒரு தெளிவில்லாதவர்களையும் நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு இருக்க உலகத்துல பொதுவா பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியமா இருக்கட்டும் மனசா இருக்கட்டும் இன்ஃபர்மேஷன் இந்த இன்டர்நெட் மூலமா இந்த இன்டர்நெட் பரவி இருக்கிறதுனால இன்டர்நெட் மூலமா உலகத்துல எவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ் போகுது ஹெல்த் சம்பந்தமா, இது இப்படி சாப்பிடுங்க அப்படி சாப்பிடுங்கன்னு எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையே அந்த சாப்பிட்றதுல சரியா போயிட மாட்டேங்குது. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுனா நம்ம இந்த நமக்கு தெளிவு அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சொல்லணும், ஒரு ஒரு ஓரளவுக்கு நமக்கு தெளிவு இருக்கும்போது தான் சொல்லணுங்கிறது தான் ஒரு குறிக்கோளா இருந்துட்டு இருந்தேன். ஸோ அந்த தெளிவு இருக்கும்போது நான் மக்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்றேன். பட் ஷேர் பண்ணி அவங்க வர்றது வராது அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கிறது புரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்காது அவங்களுடைய பொறுப்பா நம்ம விட்டுற வேண்டிய சூழ்நிலை தாங்க நம்ம இருக்கிறோங்க ஐயா. ஸோ இப்ப எல்லாருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ண அனுப்பிட்டு இருக்கேன். ஸோ அவங்களுக்கு அந்த பாக்கியம் இருக்கும்போது கண்டிப்பா அவங்க வருவாங்கிற நம்பிக்கையோடு இருக்காங்க ஐயா. நன்றி ஐயா, நன்றி வெங்கடேசன் அவர்களே. மற்ற
ஐயா ஒரு ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்கீங்க வாட்ஸ்அப்ல, ஒரு பர்சனலாக ஒருத்தர் கேட்டிருக்காங்க. அவங்க கேள்வியை நான் படிக்கிறேங்கய்யா. இல்லை ஸ்க்ரீன்ல போட்டுடலாமா எப்படி? வேணாமா? ரொம்ப பெருசா இருக்கா? ஆமா, ஃபோன் பண்ணி கேட்டதை நான் எழுதி வச்சிருக்கேங்க. சரி சரி, ஓகே ஓகே ஓகே. அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, அவங்க சன்னுக்கு வந்து மெடிக்கல் சீட் கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு டவுட் இருந்துட்டே இருக்காமா. இது கிடைக்காது கிடைக்காதுன்னு சொல்லிட்டு மைண்ட்ல வந்து வந்துட்டே இருக்காமா. இதை ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாராம். இதை நான் ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா என்னால் அது முடியல, அதை ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டே இருக்கேன். இது நான் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏ என்னன்னா, நம்ம வந்து மைண்டில் எத்தனையோ தாட் வருது, நம்மளை அறியாமல் ரெஸ்பான்ஸ் பண்ணால் அதுவும் தாட்டு தான் ஐயா. அது நம்ம என்னன்னா, நம்மளோட திங்கிங் அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரோலில் இருக்கக்கூடியது நம்ம திங்கிங். நம்ம கண்ட்ரோலில் இல்லாதது எல்லாமே தாட்டு தான். அப்போ வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடியதும் நம்ம தாட்டாக எடுத்துட்டோம்னா நாம் வந்து அது வந்து அப்போதான் அந்த சுதந்திரம் நம்ம கொடுக்குறோம். நம்ம இது எந்த ஒரு இதை புரிஞ்சுக்கணும் நம்ம. அது என்னன்னா, நம்முடைய முயற்சி இல்லாமல் நம்முடைய முயற்சி இல்லாமல் நடக்குது. நம்ம வேணான்னு நினைக்கிறோம், ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம், நம்மளை மீறி ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்னா அதுவும் தாட்டாக எடுத்துக்கும் போது அதுலேருந்து விடுபட முடியும். இதை இந்த இதை தாட் அண்ட் திங்கிங்கை கிளாரிட்டியாக புரிஞ்சிட்டோம்னா இதுலேருந்து விடுபட்டுலாம். ரெண்டாவது, நம்முடைய ஐயாவுடைய இந்த புரிதல் வந்து ஆன்மீகம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமா ஒரு ஞானம் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு தெரிவிட்டு இருக்காங்க. ஆன்மீகமே தெரியாது, ஆன்மீகத்திலேயே ஆர்வம் இல்லாதவர்கள் கூட பிரச்சனை தான் இருக்காங்க. இந்த புரிதல் வந்து மன ரீதியான பிரச்சனையும் கொடுத்துட்டு தான் இருக்கு. இது தேவையானது யாருக்குன்னா, எல்லாருக்குமே தேவையான ஒன்றாதான் இருக்கு. நம்ம எப்படிப்பட்டவங்கிறவங்க கொடுத்து அவங்களுடைய லாங்குவேஜில் பேசும்போது கண்டிப்பாக இதை அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஆன்மீகமே இல்லைனாலும் பரவாயில்ல, ஆன்மீகத்திலேயே ஆர்வம் இல்லாதவங்க கூட மனப்பிரச்சனையோடு இருக்காங்க. அந்த மனப்பிரச்சனையை எப்படி எதிர்கொள்றதுங்கிறத நம்ம ஐயாவது மூலமா கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு விஷயம் என்னன்னா, புறத்துல பிரச்சனை இருந்து மனசு அதை பிரச்சனையா எடுத்துக்கலன்னா அது பிரச்சனையே கிடையாது. புறத்துல பிரச்சனையே இல்லை, ஆனா அது மனசுல பிரச்சனையா எடுத்துக்குதுன்னா அதுதான் பிரச்சனையாகவும் இருக்கு. நம்முடைய பிரச்சனைகள் அனைத்துமே புறப்பிரச்சனையாக இருந்தாலும் கூட அகப்பிரச்சனையால் மட்டும்தான் நம்ம பிரச்சனையை ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இது வந்து யாருக்கு தவணை, எல்லா மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே இந்த அரசனை வேணும். இது வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து விடுதலையோட எல்லா பிரச்சனையிலிருந்து விடுபட்டு வாழ முடியும். இது ஆன்மீகம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் நினைக்க தேவையில்லை, மனிதனாக பிறந்த அனைவருக்குமே தேவையானது தான் அந்த விடுதலை. இதை புரிஞ்சிட்டோம்னா அவங்கவுங்க லாங்குவேஜில் அவங்க நம்ம சொல்லலாம். வேற ஏதாவது கேள்வி இருந்தாலும் கேளுங்க, இல்லை எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம் இருந்தாலும் பண்ணுங்க. ராம் உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்க பேசலாம். ஐயா, இப்போ நீங்க ஒரு கேள்வி படிச்சீங்கல்ல, ஒரு MBBS சீட்டுக்காக. ஆமா, அந்த அதுல இருந்து கடைசியா நீங்க கன்க்ளூஷன் என்ன சொன்னீங்க, அதையுமே ஒரு தாட்டா எடுக்க சொன்னீங்க இல்லையா? அதாவது அவர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்க முடியலங்கிறாரு. அது சீட்டு கிடைக்காது, சீட்டு கிடைக்காதுன்னு மனசுல வருதுங்கிறாரு. சரி, இப்போ வந்து அது அதை நான் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதையும் மீறி நான் ரெஸ்பான்ஸ் பண்ணி பயப்பட்டு இருக்கிறேன். அதாவது அந்த MBBS சீட் கிடைக்காதுன்றதும் ஒரு தாட்டு, அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றதும் ஒரு தாட்டு. தாட்டு, சரிங்க சரிங்க, நன்றி நன்றி. அதாவது இப்போ எனக்கு வந்து, இப்போ எனக்குமே சிலப்ப நான் மாதிரி ஃபேஸ் பண்ணுவேன். நான் வந்து சிலப்ப ஏதாவது தாட் வரும், நான் வந்து அதை போராடக்கூடாது போராடக்கூடாது, நான் போராடக்கூடாதுன்றதே போராட்டமா மாறிடும். அதான் அது தேவையில்லைங்கிறது தான் நான் சொல்றேன். பரவாயில்ல தெரியுதோ அப்பதான் விட முடியும். எப்ப நான் தெரியாம எவ்வளவு போறாங்க சரிங்க. நான் இதுக்கு முன்னாடி ஆன்மீகத்துல இருந்தப்ப செஞ்ச சில பயிற்சிகள் இருக்கு இல்லையா,
அதனால என்ன ஆயிருதுன்னா, எனக்கு தெரியாம எனக்கு தெரியாமலே சிலப்போ வந்து கவனம் வந்து இன்னும் இன்வெர்ட்ஸ்ல போக ஆரம்பிச்சு சில அனுபவங்கள் எல்லாம் வர ஆரம்பிக்குது எனக்கு. சரி, அது ஏற்கனவே சரவணன் சார்ட்ட நான் பேசியிருந்தேன் போன்ல. ஓகே, அவர் என்ன சொல்லியிருந்தாரு, நீ அதையுமே ஒரு தாட்டா எடுத்துக்க அப்படின்னாரு. ஆமா, ஆனா சிலப்பா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த கவனம் உள்ளோக்கி போகும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருக்கு. அதாவது ஒரு ஒரு பிகை ஊட்டுற மாதிரி இருக்கு. அதுக்கு என்ன செய்யறது, நீங்க அம்மா எதுவும் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? நாங்க வந்து ரொம்ப மெடிடேஷன் நிறைய பண்ணியிருக்கோம். மெடிடேஷன் வந்து ஆகினை துரியம் இதெல்லாம் நிறைய மெடிடேஷன் பண்ணியிருக்கோம். அப்புறம் மெடிடேஷன் விட்டு விட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, சும்மா இருக்கும்போது மெடிடேஷன் பண்ணா என்ன தூரமோ அதெல்லாம் வரும். நம்ம புழக்கமா இருக்கிறோம்ல, அதுக்கு என்ன பண்றது? நான் பையாடா ஆரம்பத்துல கேட்டோம், ஐயா இந்த மாதிரி ஏன் சும்மா தாங்க உட்காந்துருக்கும், பட் ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா மீறிட்டு உள்ள வருதுங்க. நம்மளை மீறி வருது தெரியாது, நம்ம எதுவும் பண்ண முடியாது, எல்லாம் வந்தா வந்துட்டு போட்டு விடுங்க அப்படின்னு பாரு. சோ நம்ம நம்ம எதுவும் பண்ண, நம்மளை பொறுத்தவரை அகம் எதுவுமே பண்ண தேவை, எது வந்தாலும் அது நேச்சர். பயிற்சி வேணாங்கறாங்க, அதே நேரத்துல நீங்க வேணாலும் பண்ணிக்கங்கறாங்க, எதை எடுக்குது? ஒண்ணும் இல்லைங்க, இப்ப நீங்க வந்து எந்த பயிற்சி எல்லாம் பண்ணலாம், தியானம் கூட பண்ணலாம், தப்பு கிடையாது. ஞானம் பெறுவதற்காக தியானம் தேவை. ஆனா வந்து பொதுவா பயிற்சியே தேவையில்லை தானே? இல்ல, சப்போஸ் நீங்க உண்மையிலே தேவையில்லை, நம்ம நேச்சுரலா இருந்துட்டு போகலாம். இல்ல எனக்கு எக்ஸ்ட்ரா நான் பவர் வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து வேணும்னு நினைச்சா தரம் பண்ணுங்க. பட் அது எல்லாத்தோட உயர்ந்தது வந்து விடுதலை தான். சரி, இப்ப நீங்க எதுவும் பயிற்சி எதுவும் பண்றீங்களா? இப்ப நான் எந்த பயிற்சியும் பண்றது இல்லை. எனக்கும் அப்படிதான் இருக்க ஆசையா இருக்கு. இந்த பயிற்சி எல்லாம் பண்ணா நம்ம அடிக்ஷன் மாதிரி ஆயிருது. இல்ல, எந்த பயிற்சியுமே நாங்க பண்றது இல்லை. இல்ல, ஒரு நம்ம பயிற்சி பண்ற போது ஒரு அடிக்ஷன் மாதிரி ஏற்படுது பாத்தீங்களா? நமக்குள்ளேயே நாம வந்து பிரிவினை ஏற்படுத்தி ஒண்ணு ஒண்ணு ஃபோகஸ் பண்ற மாதிரி செய்யற வேலை தானே அது, எப்படி பார்த்தாலும். ஆமா, நீங்க பண்றீங்களா? ஏன் சவுண்ட் நீங்க பண்றீங்களா? எல்லாமே சரிங்க, சரிங்க. தேங்க்ஸ், தேங்க்ஸ், நன்றி. நன்றி ராம் அவரே. வேற யாராவது பேச விரும்புறீங்களா? கேள்விகள் கேட்க விரும்புறீங்களா? ஐயா, இப்ப நான் மதியழகன் ஐயா பேசுறேன். மதியழகன், அன்மியூட் பண்றேன், நீங்க ஐயாவோட பேசலாம். வணக்கம் ஜியோமி சார். வணக்கம், வணக்கம். மீண்டும் சந்திக்கிறோம். ரைட் சார், சொல்லுங்க. ஃபிரான்ஸ் தமிழர்கள், இங்க வாழும் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கேள்வியில இப்ப நீங்க சரவணன் சார் சொன்னார், இப்ப வந்து இந்த ஞானதானம் அப்படின்னு அருமையா அந்த வேர்டு ரொம்ப நல்லா இருந்தது. இதை எதுக்கு சொல்றேன்னா, இது இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஔவையார் பாடல்ல இதுல எதுக்கு ஐயா வந்து ஞானத்தை வந்து சுட்டி காட்டுறாருங்கிறதுக்கு, அது ஔவையார் பாடல்ல அரிது அரிது மானிட பிறத்தல் அரிது, கூழ் குருடு செவில் பேடு நீங்கள் பிறத்தல் அரிது, கூழ் குருடு பேடு நீங்க பிறத்தறதினாலும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. ஞானம் தான் சொல்லிடுறாங்க. அடுத்த வகையை பாத்தீங்கன்னா, தானமும் தவமும் தான் செயல் அரிது, தானமும் தவமும் தான் செயல் பெற்றால் வானவர் நாடு வழி திறந்ததுமே அப்படின்னு அந்த பாடல முடியுது போயிட்டு இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஞானம், அதனால்தான் ஞானம் இல்லாம நம்ம எதையுமே வந்து சாதிக்க முடியாதுங்க. அது நீங்க சொல்றதுல இப்ப ரெண்டு பேரும் வந்து இப்ப ஜீவனி சார் சொன்னாரு, வந்து இந்த தாட்டை பத்தி இப்ப அவங்க ஒரு மெடிக்கல்ல சீட் சம்பந்தமா பேசினாரு. அதுல பாத்தீங்கன்னா முக்கியமான கருத்து இருக்குது அதுல. ஏன்னா அந்த தாட்டுங்கிற மாதிரி நம்ம வந்து ரெகனைஸ் பண்ணும் போது அங்க வேலையே கிடையாதுன்னு அந்த இடத்துல பாருங்க. இப்ப நீங்க சொன்னீங்க 12 மணிக்கு வருது, 12:10 போல ஒரு மணி கூட போலாங்கும் போது அது எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. அது இப்ப இதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, பிரான்ஸ்ல இருக்கிறதுனால நான் சொல்றேன்னா, நீங்க ஏன்னா நீங்க எல்லாம் அங்க பக்கத்துல இருக்கீங்க,
அங்க உள்ள தமிழர்கள் பக்கத்துல வாழ்றவர்கள்லாம் நிறைய சான்ஸ் இருக்கு. எங்களை மாரி ஆளுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க இப்ப இந்தியா டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு இங்க இருக்கிறோம் நாங்க. எங்கேயாச்சும் நல்லவேளை யூடியூப் இருக்கு. இப்ப நான் என் பக்கத்துல தமிழர்னு யாருமே கிடையாது, எல்லா விலகாரம் தான் இருக்கிறாங்க. இப்ப நான் யாருகிட்ட இப்ப லாங்குவேஜே தெரிஞ்சா கூட இப்ப அவங்கள்ட்ட போய் ஞானத்தை பத்தி பேச முடியாது, அவங்களுடைய கல்ச்சர் வேற. இப்ப வந்து நம்மளுடைய கல்ச்சர் சொல்றதோட இதுல எந்த மதம் எதை பத்தியும் பேசல ஐயா. இங்க முழுக்க முழுக்க நீங்க ரெண்டு பேருமே பேசுறது டிஸ்கஷன் ஃபுல்லா ஒரு இன்டலெக்சுவல் தான், ஒரு இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் பத்தி பேசிடுவோம். இது வந்து ஒரு பெரிய கொடுப்பணம்னு வச்சுக்கலாம். இதுல இதுல புரிதல்னா இப்ப பாத்தீங்கன்னா ஆன்மீக அமைப்பு, நானும் இப்ப நீங்க சொல்ற மாதிரி நிறைய யோகா ஃபேன்ஸ் வரும்போது பாத்தீங்கன்னா நானும் ஒய்ஃபும் வாழி வாழணும்ல இந்த காயகல்பம் பயிற்சி அந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா வர்றது ரெண்டு வாரம் தான் இருக்கும். இதனால நாங்க விடிய காலமா 4 மணிக்கு எல்லாம் ஏஞ்சி போய் அங்கே உட்காந்துப்போம் போய். அதே மாதிரி இந்த ஈஷா யோகத்துல அங்கேயும் போய் உட்காந்துருந்தோம். எங்கெங்க எங்கெங்க நடக்குதோ பாத்தீங்கன்னா வந்து ஓடும் ஓடி இதுக்குன்னு ஓடுவோம். எங்களோட நினைப்பாங்கன்னா பிரான்ஸ்ல இருந்து வந்து ஒரு பைத்தியக்காரனா இருக்கலாம் கூட நினைச்சுக்கிறாங்க. இருந்தாலும் என்னன்னா ஏதாவது நம்மளுக்கு ஒரு ஒரு தெளிவு கிடைக்காதா அப்படின்ட்டுதான் நம்ம ஓடிட்டு இருந்தோம். ஆனா இது நீங்க சொன்ன வேலையா எவ்வளவோ 20 வருஷமா நானும் யோகா பயிற்சி எல்லாம் செஞ்சுட்டு வரேன், எனக்கு ஒரு எந்த தெளிவும் கிடைச்ச மாதிரி தெரியல. நான் ஒரு இது மிகப்படுத்த சொல்றதுனால உங்களுக்கும் ஐயாவுக்கும் வந்து எதுவும் நடக்க போறது இல்லை, எனக்கும் ஒன்றும் வரப்போறது கிடையாது. உள்ள உண்மையா வந்து சொல்றேன் நான், ஏன்னா உண்மைங்கிறத வந்து அது வந்து பேசி புரிய வைக்க முடியாது. இப்ப ஞானங்கிறத வந்து இப்ப நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா இப்ப வந்து எல்லா இதுலயும் பாத்தீங்கன்னா நாங்க வந்ததுன்னா ஆன்மீக அமைப்புன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து உங்கள்ட்ட பணத்தை வாங்கிட்டு ஏதாச்சும் செய்ய சொல்லுவாங்க. நீங்க 4 மணிக்கு 5 மணிக்கு அழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் செய்யணும், இப்படிலாம் இப்படிலாம் சாப்பிடக்கூடாது, அது வரக்கூடாது, இது போகக்கூடாது, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், உங்களுக்கு வந்து இதெல்லாம் செஞ்சாலும் நீங்க உள்ளே வர முடியும் அதையும் சொல்லுவாங்க. நீங்க இப்படி உறுத்திட்டு வந்தாதான் நீங்க உள்ளே வர முடியுமா. அதெல்லாம் பாத்தீங்கன்னா எதை எப்ப பார்த்தாலும் அவங்க வந்து பயிற்சி முயற்சி அது இல்லாம உங்களால செஞ்சு போய் 4 மணிக்கு ஏந்திருக்குன்னா ஏன்ச்சதான் நீங்க அங்க போக முடியும். இப்ப அதுக்கு முன்னாடி நீங்க வந்து உங்களுக்கு குடும்ப சூழ்நிலாம் இருக்கும், அதனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இந்த லைனை வந்து டச் பண்ணவே முடியவே முடியாது. ஆனா இங்க உள்ள நமக்கு ஐயா கொடுத்த வாய்ப்பு என்னன்னா எல்லாருமே எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, இப்ப வர லாக்டவுன் ஆயிட்டு இப்ப எவ்வளவு பெரிய 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 ஆளு, இப்ப எனக்கு பக்கத்து வீட்டுல பெரிய பெரிய மிலிட்டரி மேன் பெரிய பெரிய ஆபீசர் எல்லாம் இருக்கிறாங்க, எல்லாம் அப்படியே இன்னும் பொட்டுக்குள்ள பாம்பு அடங்குன மாதிரி எல்லாம் அடங்கி இருக்கிறாங்க. அந்த உலகமே சுத்தத்தே சமிச்சு போன மாதிரி எவ்வளவு என்ன ஆனாலும் என்ன போயிட்டு இருந்துச்சுங்களா. அதாவது இப்ப பணத்தாலேயோ இல்ல புகழாலேயோ பெருசு நான் பெருசுன்னு ஒரு அகங்காரத்தோட உள்ள ஆள்லாம் அடங்கி போயிட்டாங்க, இருக்கிற இடம் தெரியாம போயிட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா இப்ப அங்க கூட உங்களுக்கு பாதிப்பு தெரியாது, இங்க இங்க நாட்டுல நிறைய பாதிப்பு அடைஞ்சு. இப்ப வந்து நான் இப்ப ஐயாட்ட கேட்டபோது இது வந்து உயிர் சேதம், ஒரு இழப்பனா திரும்ப உங்களுக்கு நம்ம வந்து திரும்ப ரீபேக் பண்ண முடியாது, திரும்ப பெற முடியாது. இப்ப அதுக்குள்ள வந்து நம்ம ஞானம் அடைதல்னா இவ்வளவு இனிமையா சொல்றீங்க. இதுக்கு நான் திருப்பி வந்து நான் வெளிநாட்டுல வாழ்றதுனால இங்க உள்ள தமிழர்களுக்கு இன்னும் நான் திரும்பி கேட்டுக்கிறேன். இதை பாக்குறவங்க வந்து இதுக்கு வந்து நீங்க ஒரு எந்த மாதிரி காசு கேட்கல எதுவுமே கேட்கல, உங்களுக்கு வந்து ஃப்ரீயா சொல்லி கொடுக்குறாங்க. இதுக்கு விளக்க முடியுமா என்னன்னு தெரியல எனக்கு. எப்படி நான் சொல்றேன்னா பயிற்சி முயற்சி தேவை கிடையாதுங்கும் போது நான் ஏன்னா நான் பங்கெடுத்துருக்கேன். திருப்பி திருப்பி நான் எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த இதெல்லாம் போட்டுக்கிறாங்க, இந்த கண்டிஷன் இருக்குது அதெல்லாம் இருக்குது, ஆனா ஞானத்துக்கு வந்து எதுவுமே கிடையாது. நீங்க வந்து இப்ப சொல்றது பாத்தீங்கன்னா புரிதல்ங்கும் போது அதனாலதான் என்ன செய்யறாங்க இப்ப சும்மா இரு இப்படி நீங்க ஜீவமணி சார் நிறைய பேசிட்டு அப்படி பேசும்போது எனக்கு என்னமோ ஒரு ஒரு எளிமையான பயிற்சி தான் அதுல. இதுல வந்து எல்லாரும் கவனம் அப்பா நல்லா நினைக்கிறேன். நன்றி. அது ஞானம் என்பது ஒரு அதிகப்படியான தகுதி இல்லை, மனிதனாக வாழ்வதற்கு தேவையான அடிப்படை தகுதியே ஞானம் தான். இது இந்த ஒரு இந்த புரிதல் இல்லாம தான் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது அடிப்படை தகுதியே இந்த இதுதான். நம்ம மனிதனா வாழ்றோம்னா குழந்தை வந்து முக்தியில் தான் இருக்கு, விடுதல் தான் இருக்கு. இந்த அறிவு வந்து நமக்கு புறச்செயல் அறிவு வளர 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 அதே அறிவு வந்து அகத்துக்கு போகும்போது தான் பிரச்சனை ஆயிடும். நான் புரிஞ்சுக்க வேண்டியது அறிவு இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லி அப்படிங்கறத வச்சுன்னா போதும். உள்ள வந்து எல்லாமே ஒண்ணுதான், நம்ம வந்து உள்ள வந்து எந்த நிர்வாகமும் பண்ண தேவையில்லை, இது சரி இது தப்புன்னு பார்க்க தேவையில்லை, எல்லாமே உள்ள எது நடந்தாலும் அது ஒரு ஒரு பிரதிபிம்பம் பிரதிபலிப்பு தான். அதை நம்ம தேவையானதை எடுத்துக்க போறோம், தேவையில்லாத விட்டுற போறோம், அவ்வளவுதான். அங்க தூய்மைப்படுத்துறதுக்கு கூட ஒண்ணும் கிடையாது. ஏன்னா அது அது வந்து ஒரு ஒரு பிம்பம் தான், அது அது வந்து இது கிடையாது.
தூய்மைப்படுத்தணும் அங்க நெறிப்படுத்தணும் அது எதுவுமே கிடையாது. நாம அங்க பந்தம் வைக்கிறதுனால எல்லா பிரச்சனையும் ஆகுது. அங்க பந்தம் இல்லாம எது இருந்தாலும் ஓகேங்கும் போது அது நாம விடுதலை அதுக்கு கொடுக்கும்போது நமக்கு விடுதலை கிடைச்சிருந்தா அதனால பரவாயில்ல. புரிஞ்சுக்கிறவங்க எல்லாத்தையும் எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. இதை ஒருத்தங்க எடுத்துட்டாங்க புரிஞ்சுட்டாங்கன்னா எங்களுக்கு உடனே ஒரு பரவாயில்ல இதை கொண்டு போய் சேர்த்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா எவ்வளவு தேடி அலைஞ்சு நாங்க ரெண்டு பேரும் கடைசியா அதை புரிஞ்ச உடனே இது எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்துக்கணும்னு அப்படி நம்ம சேர்ந்தவங்கதான் எல்லாம் இங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பாபுலால் ஐயாலாம் டெய்லி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவனுடைய லைஃப்ல 24 hours இதை பத்தி சிந்தனை பண்ற நேரம் தான் அதிகமா இருக்கும். இப்படி கொண்டு போகலாம் என்ன பண்ணலாம் சிந்தனை பண்றது அதிகமா இருக்கும். அப்படி புரிஞ்சவங்கலாம் ஒன்னா போது இந்த உலகத்தை கொண்டு போய் சேர்த்தது ரொம்ப ஈஸியா போயிடும். மக்களை துன்பத்துல இருந்து விடுவிக்கணும் அப்படின்னா இந்த புரிதல் தான் கொடுக்கும். வேற எதுவுமே தேவை. அந்த வகையில எல்லாரும் சேரணுங்கிறது நான் வேண்டிக்கிறேன். சரி, இப்ப நாம ஒரு இந்த என்னன்னா குழந்தைய கிட்ட நாம எப்படி பழகிறது, வயது வந்த நம்முடைய குழந்தை கிட்ட நாம எப்படி அணுகிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நிறைய கேள்விகள் அப்பப்போ ஓடிட்டு இருக்குது. இது சம்பந்தமா ஒரு ஒரு ஐடியான்னு கூட வச்சுக்கலாம். அதாவது நம்ம குழந்தைங்க வந்து அடல்ட்ரேஷன் ஆகாத சின்ன பிள்ளைகளா இருக்கிற வரையிலும் அவங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அறிவு முழுமையான வளர்ச்சியை அடையவில்லை அப்படின்னு அர்த்தம் நம்ம முதல்ல எடுத்துக்கோம். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல நம்ம வந்து நண்பர்களா அங்க பழக தேவையில்லை. அங்க வந்து அன்பும் அரவணைப்பும் தர்ற நாம் ஒரு பெற்றோராகவும் அதே நேரத்துல சரியில்லைன்னா கண்டிக்கிற அதாவது கண்டிக்கிறதுன்னா கோர்ஸா இல்ல ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு வேலையை வாங்குற அளவுல எப்படி நம்ம யூஸ் பண்ணுமோ அந்த மாதிரி ஒரு அணுகுமுறையை எடுத்து சின்ன பிள்ளைங்க கிட்ட பழம் வந்து சரியான அணுகுமுறை. இன்னும் எப்படின்னு சொல்லணும்னா அவங்களுக்கு வந்து அவங்க எதையுமே பிடிச்சு வைக்கிறது இல்லை. நீங்க ஒரு கோபத்துல திட்டினீங்கன்னா அடிச்சுட்டீங்கன்னா கூட கொஞ்ச நேரம் கழிச்சு அதெல்லாம் மனசெல்லாம் வச்சுக்கிறது இல்லை. வந்தோடனே அவங்க அட்டாச் ஆயிடுவாங்க. இதுல வந்து நாம இறங்கணுமா அவ இறங்கணுமா அப்படின்லாம் நம்ம பார்க்க தேவையில்லை. சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த எந்த கண்டிஷனுமே கிடையாது. யாருனாலும் அவங்க இறங்கலாம் நாம இறங்கி டக்குன்னு போய் இறங்குவா அவங்களை எந்த இடத்துலயுமே வந்து அவங்கள கூட இன்சல்ட் பண்ணாம மட்டும் வச்சுக்கிட்டா போதும். ரிலாக்ஸேஷன்லயே இருப்பாங்க. இப்போதான் அவங்களுக்கு தெரிஞ்சா நான் உனக்கு புரிய அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலயும் அவங்களை வந்து நம்ம இது பண்ணாம ஒரு குத்தி காட்டாம இருந்தா மட்டும் போதும். அவங்க ரொம்பவே நல்லா இருப்பாங்க. அதனால சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன பண்ணா இன்னும் அவங்கக்கிட்ட மாறினா அவங்க லெவலுக்கு எந்த அளவுக்கு இறங்கி சொல்றீங்களோ அந்த அளவுக்கு இறங்கினீங்கன்னா ஈஸியா அவங்க வந்து கேட்டுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்ப நம்ம ஐயாட்ட கேட்ட அணுகுமுறை என்னன்னு கேட்டீங்கன்னா வெளியில ஒருத்தன் மாறணும் அப்படின்னா மாறுறதுக்கு நாம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணுமோ ஏன்னா அவனுக்கு தெரியலன்னு இருக்கிறான்னா நாம தான் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் தான் ஐயா சொல்றாரு. ஒரு அணுகுமுறை சரி வரலன்னா அதான் சொல்றாரு அட்வைஸா சொல்றதா அட்டாக்கா சொல்றதான்னு சொல்லி சொன்னாரு. அதனால நீங்க வந்து நம்மளுடைய பெரும்பாலும் என்ன பண்றோம்னா எல்லா அவங்களுடைய வேதனைக்கு வலிக்கு நாம ஒரு மருந்தா இருக்கிற மாதிரி நாம இருந்தோம் அப்படின்னு இருந்தோம்னாக்க அவங்க நம்ம கிட்ட ஈஸியா ஏதோ ஒரு வகையில் நம்ம சொல்றத முதல்லயே கேட்கலாம் கூட அடுத்ததாவது கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பாவது அது அமையும். இது வந்து சின்ன பிள்ளைகளுக்குன்னு வச்சுக்கிட்டோம்னா இதே வந்து இப்ப ஏஜ் ஆஃப் மெச்சூரிட்டி ஆயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம தோலுக்கு மேல வளர்ந்துடுறாங்க. தோலுக்கு மேல வளர்ந்தவங்களுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்கள வந்து நம்ம வந்து இதுவரையும் பெற்றோர் அப்பா அம்மாவா பாத்துக்கிட்டு இருந்த நாம அவர்களை வந்து நண்பர்களா பார்க்க தொடங்கி நண்பர்களானா இது வந்து பெயரளவுக்கு இல்ல உண்மையாவே நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்டா ஒரு நண்பர்களா பார்க்க தொடங்கிட்டோம் அப்படின்னா அப்பதான் வந்து அவங்க வந்து அவங்களுக்கு அறிவு இண்டிவிஜுவலா வளர்ந்துருது. வளர்ந்துட்டா கூட அவங்க தாங்கள் வந்து எதிர்கொள்ற அத்தனை இதையும் அப்பதான் ஃபர்ஸ்ட் எதிர்கொண்டு ஒரு அவமானம் ஒரு வேதனை அதெல்லாம் அப்பதான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்றாங்க. ஃபேஸ் பண்ணும் போது எங்க சுதந்திரம் வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குதோ அங்கதான் அதை வந்து அவங்க வந்து காட்ட முடியும். அதனால நீங்க வந்து உண்மையான அன்பு அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து நீங்க முழு சுதந்திரம் கொடுக்கறது ஒண்ணுதான் அன்புன்னு அர்த்தம். அன்பு நீங்க ஒருத்தர் எப்படி செலுத்துறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடுத்து வாங்குறது இல்ல அன்பு. நீங்க வந்து ஒருத்தர் முழுமையா சுதந்திரமா செயல்படுறதுக்கு அனுமதி கொடுக்கறது தான் அன்புன்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அப்ப நீங்க சுதந்திரத்தை கொடுக்கும் போது
அவங்களுக்கு வந்து அது புரிஞ்சு புரியாம கூட இருந்திருக்கும். அவங்க என்னன்னா அவங்க எதிர்கொள்ற சூழ்நிலைய அவங்களுக்கு வர்ற எமோஷன்ஸ உங்களை திட்ட கூட செய்யலாம், கோபமா வெளிப்படுத்தலாம், எப்படி வேணா வெளிப்படுத்தினா கூட நீங்க வந்து அவங்கள விட அறிவுல இந்த மன தெளிவுல மேம்பட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு என்னன்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பஃபர் யாருன்னா நீங்க தான். உங்ககிட்டதான் அவங்க எல்லாத்தையுமே காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு களமா இருக்கிறதுனால நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம கிட்ட மட்டும்தான் காமிப்பாங்க, மித்தவங்கிட்ட காமிச்சா காமிக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க மத்த இடத்துல பல பேர்கிட்ட அவமானப்பட்டிருப்பாங்க, அதனால இங்க இதுக்கு மேல பேச முடியாதுன்னு அதையெல்லாம் சேர்த்தி கூட யாருகிட்ட சுதந்திரத்தோ அங்கதான் வந்து எல்லாத்தையும் அவங்க வந்து எந்த முகத்திரையும் இல்லாம அப்படியே கொட்டி திருக்கிற மாதிரி கொட்டுவாங்க. நீங்க என்ன நாம என்ன பண்ணலாம்னா அதுக்கு முழு சுதந்திரம் கொடுங்க. கொடுக்கறதுனால நாம என்னன்னா சில நேரம் என்னன்னா நம்மளையும் மீறி ஒரு எமோஷன்ல கோவம் வந்து திட்டிட்டோம் பேசணும் அதை கூட தப்பா நினைச்சுக்க, உங்களை மீறி நடந்ததா எடுத்துக்கோங்க. எப்போ உங்களுக்கு தெரியுதோ தெரிஞ்ச பிறகு நீங்க அவங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்கறதும் அவங்கள வந்து வெளியில எதிர்கொள் அவங்க அந்த சூழ்நிலைக்கு வந்து நீங்க வந்து வெளியில உங்களுக்கு வந்து ஒரு அணுகுமுறையில இன்னொரு அணுகுமுறையில புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஒரு சாஃப்டா அவங்களுக்கு வந்து மாத்துறதுக்குங்கிறது அந்த மாதிரி எந்தெந்த வகையில அவங்க ஏத்துக்கிற மாதிரி நம்ம எப்படி சொல்லலாங்கிறதுக்கான வழிமுறையை கண்டுபிடிச்சோம்னா நிச்சயமா அவங்க ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பா வரும். அதனால என்ன சொல்றோம் அப்படின்னா வயதுக்கு வந்த குழந்தைகளை வந்து நீங்க வந்து ஒரு நண்பர்கள் அடங்கினா அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு ஆர்வம் ஒரு இதெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் ஏற்படும். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பைக் ஓட்டணும், கார் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய ஆர்வமும் அதுல இருக்கும். இப்ப என்னன்னு கேட்டா அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சா ஓட்டிலான்னு சொல்லிட்டு அவன் துடியா துடிச்சுட்டு இருக்கும். இப்ப நாம என்ன பண்ணணும்னு கேட்டோம்னாக்கா நாம பயணம் பண்ணும் போது அவங்களுக்கு அந்த அந்த டைமிங் ஒரு 18 வயசு கிராஸ் பண்ணா செட் நம்ம லைசன்ஸ் வாங்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு வண்டியில ஓட்டுறதோ டூ வீலர் ஓட்டுறதோ கார் ஓட்டுறதோ யாரோ ஒருத்தர் தலைமை இல்லாம நாமளே அந்த பொறுப்பெடுத்துக்கலாம். வெளியில போகும்போது எல்லாம் நாமளே உங்களை கூட அழைச்சிட்டு போயிட்டு மெதுவா அவங்க கிட்ட சொல்லலாம், தம்பி வண்டியை எட்டானது கூட 30-40 மேல ஓட்டக்கூடாது, மெதுவா ஓட்டு அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கொடுத்து ஒரு நிதானமா அக்கறையோட நீங்க கவனிக்கும் போது அவங்க நம்மகிட்ட சொன்னாலும் நமக்கு எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம மேல எடுத்துக்காங்கிறத அவங்க கண்டிப்பா அவங்களுக்குள்ள ஃபீல் பண்ணுவாங்க. நீங்க வந்து என்னன்னா ஒரு சின்ன சின்ன வேலைக்கு ஏதோ ஒரு உங்க ஒர்க்குக்கு போகும்போதை கூட அவங்களை நீங்க அழைச்சிட்டு போங்க, கூட கூட்டிட்டு போயிட்டு அந்த வேலையில. இதே மாதிரிதான் கார் ஓட்டுறீங்களா, கார் ஓட்டுற கூட அதே மாதிரி வேகத்தை மட்டும் குறைச்சிருங்க. ஒரு 40-50 வேகத்துக்கு மேல போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கத்து கொடுக்குற பொறுப்பை நம்மளே எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து இன்னும் அதாவது என்ன சொன்னா ஒரு பயம் இல்லாம கத்துக்குவாங்க. பயம் இல்லாம கத்துக்கும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க இது இப்படி நம்ம பழகும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கும் அவங்களுக்கும் இடையே இருக்கிற கேப் வந்து கம்ப்ளீட்டா குறையும். குறைய குறைய என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க சொன்னீங்கன்னா அவங்க கேட்டுக்கிட்டோம். நீங்க பழக பழக உங்களுக்கே அவங்களுடைய டிரைவிங் மேலேயோ அவங்க செயல் செய்யறது மேலேயோ ஒரு நம்பிக்கை உங்களை அறியாமையே, ஏன்னா அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்றதை பார்க்க பார்க்க உங்களுக்கே அவங்க மேல நம்பிக்கை, உங்களுக்கு அவங்க மேல நம்பிக்கை வர வர நம்ம ரெண்டு பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப நல்லா, அதாவது நம்ம தான் இருக்கும் தவிர மத்தவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதனால அதிகபட்சமான அன்பை செலுத்துறது நம்மளாதான் இருக்கும். சோ என்னன்னு கேட்டீங்கன்னா நாம வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா ஏதோ ஒண்ணு செய்யறதுனா செய்யணும்னு நினைச்சோம்னா அவங்க இந்த நிலையில விட்டு நம்மளை விட்டு விலகிடுவாங்க. விலகித்தான் தேவையில்லாத யாராவது ஒரு கூடா நட்போட சேர்ந்து போய் சில வாழ்க்கையில செய்யற பெரும்பாலுமான தவறுகள் எல்லாமே நடக்கிறதுக்கு ஒரு ஆதாரமா இருக்கிறது இங்க இவனுக்கு தேவையான ஒரு அனுசரணை கிடைக்காம புறக்கணிப்பு ஆகிறதுனாலதான் அவன் வெளியில அந்த மாதிரியான நாட்டத்துக்கே போறான். அதனால நான் என்ன சொல்றேன், பெற்றோர்களாகிய நம்ம பொறுப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே நாம அந்த வயசை கடந்துதான் வந்திருக்கோம். அதனால நீங்க முதல்ல உங்களுக்கு சுதந்திரம் அளிச்சு, அதாவது என்னன்னா அவங்க வந்து தயக்கம் இல்லாம தன்னுடைய நிலையை உங்ககிட்ட எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு நீங்க முழு சுதந்திரம் கொடுங்க. அதுக்கு வந்து அவனுக்கு அவனுக்கு ஏத்துக்கிற மாதிரியான ஒரு வழிய ஒரு வாய்ப்பு உருவாக்கி கூட சொல்லி புரிய வைங்க. அப்போ வந்து நிச்சயமா 4 தடவை கேட்கலாம் கூட ஒரு தடவையாவது அவனுக்குள்ள யோசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும். அதனால இந்த மாதிரி வந்து சின்ன குழந்தைகளுக்கு வந்து பெற்றோராகவும் வயது வந்தவர்களுக்கு நாம் வந்து ஒரு நண்பர்களாகவும் பழகும் போதுதான் அவங்களுக்குள்ள நமக்கு ஒரு அன்யோன்யமும் ஒரு நெருக்கமும் கிடைக்கும். லைஃப் லாங்க் நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா நட்பா என்னைக்குமே இருக்கிற மாதிரியான ஒரு இருக்கும்போது நம்ம லைஃப் ரொம்ப நல்லா இருக்குது. இதை எல்லாரும் நீங்க வந்து உங்களுடைய குடும்பத்துல உங்க பிள்ளைகள்கிட்ட
இந்த மாதிரி ஒரு அணுகுமுறை இவ்வளவு நாள் இல்லைன்னா கூட பரவாயில்ல, இனிமேல்ட்டு இந்த அணுகுமுறையை நீங்க புதுசா அப்ளை பண்ணீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் என்னடா அப்பாவுக்கு என்ன ஆச்சு இல்ல அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சியா கூட இருப்பாங்க. பட் அப்படி இருந்தாலும் கொஞ்ச நாள்ல வந்து அவங்க மனப்பூர்வமா அதை உணர்ற மாதிரி உங்க நடவடிக்கை இருக்கும்போது நிச்சயமா கொஞ்ச நாள்ல அவங்களே அது வந்து தே வில் ஃபீல் இட் லைக் சம்திங், ஏதோ அவங்க நம்ம மேல ஒரு பொறுப்பாகவும் அக்கறையாகவும் இருக்கிறாங்க, நம்ம இதுக்கு செல்வம் எடுக்கிறாங்க, நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நிச்சயமா அவங்க உங்ககிட்ட வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கு வருவாங்க. கம்யூனிகேட் பண்ண வரும்போது நீங்க வேற எது எங்கேயுமே யாரையும் ஒரு குத்தல் மட்டும் பண்ணாம விட்டுட்டு அவங்களுக்கான இதை வந்து ஒரு அவங்க படுற வேதனைக்கு நீங்க வந்து ஒரு மருந்தா இருக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா டெஃபினட்டா அவங்க திரும்ப திரும்ப உங்களை தான் நாடுவாங்க. எப்பயுமே உங்களுடைய உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிற மாதிரி தான் அவங்களுடைய சூழ்நிலை இருக்கும். அதனால என்ன சொல்றேன்னா நீங்க நம்ம ஐயா சொல்லிக்கிற மாதிரி அவங்களுக்கு எந்த மாதிரி சொன்னா பரவாயில்லையா இருக்குமோ அந்த மாதிரி அணுகுமுறைய வெளிப்புறத்துல அதுக்கு நம்ம வந்து நம்ம முயற்சி எடுக்கிறது ஒண்ணுதான் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கறதா இருக்கும். அதனால நாம வந்து வெளியில என்ன மாதிரி சொன்னா சக்சஸ் ஆகும் அப்படிங்கிறத நாம அவங்க கிட்ட பழகி பழகிதான் பிடிக்கணும். கண்டுபிடிக்கும் போது ஓ இவனுக்கு இப்படி சொன்னா சரியா இருக்குதா, ஏன்னா ஒரு தடவை ஃபெயில் ஆனா ஒன்றும் தப்பு இல்லை, அடுத்த அணுகுமுறை மாத்துங்க. இப்படி ட்ரை பண்ணி பண்ணி வரும்போது நிச்சயமா அவங்களுக்கு நமக்கும் ஒரு நெருக்கமும் ஒரு க்ளோஸ்னஸும் வரும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லிக்க வந்தேன். இன்னைக்கு இந்த ஒரு பகிர்வ பகிர்லாம் நினைச்சேன், அது இந்த அளவுக்கு சொல்லிக்கிறேன். நீங்க அதை எடுத்துங்க, இது சம்பந்தமா ஏதாவது டிஸ்கஷன் பேசுனா கூட நீங்க பேசலாம். நன்றி. சண்டே ட்ரையல் ஒரு தடவை பார்த்தாச்சு பலர் இப்போ கண்டிப்பா மாணவர்களுக்கான ஒரு வகுப்பு வைக்கலான்னு நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, உங்க குழந்தைகளோட நீங்களும் இருங்க, கேள்வி அவங்கள வந்து சுதந்திரமா கேட்க வைங்க, அவங்க ரியலா என்ன ஃபேஸ் பண்றாங்க, அதாவது நீங்க என்னதான் சொன்னாலும் உங்க தரப்பு நீங்க நான் எல்லாம் பண்றீங்க எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு நீங்க உங்க தரப்பு சொன்னா கூட அவங்க தரப்புலையும் வந்து அவங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்குது, ஒரு ஃபேஸ் பண்ண முடியாம இருக்குது, எத்தனையோ கஷ்டங்கள் இருக்குது. அதை முதல்ல நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்கள வந்து மனம் திறந்து உன்னுடைய கொஸ்டின் நீ கேளப்பா அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்து ஃப்ரீயா பேச சொல்லுங்க. அதுக்கு நாம வந்து இந்த வர சண்டே வந்து நாம ஞாயிற்றுக்கிழமை வந்து காத்தால 10 to 1 மணி வரலாம் அப்படிங்கிற மாதிரி 3 மணி நேரம் ஒரு செக்ஷன் நம்ம உருவாக்கிடுவோம். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க உங்க பிள்ளைங்க கிட்ட இன்னும் ஒரு 2 நாள் இருக்குது, இப்பதே நீங்க சம்பந்தமா ஞாயிற்றுக்கிழமை ஒரு ப்ரோக்ராம் சும்மா ஒரு இது அதாவது நீயா நானா நிகழ்ச்சி நம்ம பார்ப்போம்ல அந்த மாதிரி நினைச்சு சொல்லுங்க. வேற ஏதோ பெரிய போதனை பண்ற மாதிரி சொல்லி அவங்களை பயப்படுத்திட வேண்டாம். ஒரு நீயா நானா நிகழ்ச்சினா எல்லாருமே ஆர்வமா உட்காந்து பாக்குறாமா இல்லையா, அந்த மாதிரி இது உன்னுடைய இதை உன்ன மாதிரி இருக்கிற பசங்க இவங்கெல்லாம் எப்படி ஒரு அடிக்ஷனோ இதுல எல்லாம் இருந்து எப்படி வெளியே வரும்னு கஷ்டப்படுறாங்க, இல்ல ஒரு செல்போன் அடிக்ஷன் இந்த மாதிரி நிறைய ஃபேஸ்புக் அடிக்ஷன் எப்படியோ பிரச்சனை இருக்கு, இல்ல கவனம் செலுத்த முடியாம தவிர்க்கிறது, பாடத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறது, வேற ஏதோலயோ நாட்டமா இருக்கிறது, இதெல்லாம் எப்படி அப்படிங்கறதெல்லாம் இல்ல ஒரு அவர்ஷனா இருக்கிறது இதெல்லாம் எப்படிங்கறதெல்லாம் நாம வந்து அவங்க பிள்ளைங்க மனம் விட்டு பேசினாங்கன்னா அடுத்தது வந்து அதெல்லாம் தாண்டி அவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதுக்கு அது ஒரு வாய்ப்பா இருக்கும். அதனால என்ன சொல்றேன்னா நீங்க இதை பாத்துக்கிட்டு இருக்கிறவங்க உங்க நண்பர்கள் தெரிஞ்சவங்க எல்லாம் இது அன்னைக்கு வந்து நீங்க வந்து பசங்க வந்து ஒரு பிளைனா இருந்தாவே போதும், அவங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருக்கணுங்கிறதே கூட அவசியம் இல்லை. நியூவா அட்டன் பண்ண போதும், இந்த புத்தகம் படிச்சிருக்கணும், இந்த இதை தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவுமே இல்லை. வெறும் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்றவரா இருந்தா கூட பரவாயில்ல, நீங்க அந்த அளவுல அவங்களை வந்து ஈஸியா என்கரேஜ் பண்ணி அவங்கள வந்து பேச வைங்க. அதுக்கு வந்து பெற்றோரும் நீங்க வந்து சைமல்டேனியஸ்லி பையன் கேள்வி கேட்டு முடிச்சு வச்சு நீங்க கூட அது சம்பந்தமா ஏதாவது ஒரு கேள்வி ஒண்ணு கூட நீங்க கேட்கலாம். ஆக இப்படி வந்து டோட்டலா நம்ம ஒரு குடும்பமா சேர்ந்து ஒரு கலந்துரையாடல் மாதிரி பண்ணும்போது அது இன்னும் ஒரு நல்ல ஒரு புரிதலையும் நமக்குள்ள ஒரு தெளிவையும் கொடுக்கும். அதுக்கான வாய்ப்பு வந்து வர சண்டே வந்து நம்ம ஏன்னா குறுக்கு நாளை விட கூட இப்ப 1-2 ஒர்க் போறவங்க கூட சண்டே எங்கேயும் போக மாட்டாங்க, ஃப்ரீயா இருப்பாங்க. அன்னைக்கு கொஞ்சம் வேலைகள் எல்லாம் கொஞ்சம் நேரமா முடிச்சு வச்சுட்டு 10 to 1 வந்து ஒரு படம் பாக்குற மாதிரி ஒரு நீயான நிகழ்ச்சி பாக்குற மாதிரி நாம அன்னைக்கு டைம் டேட் ஒதுக்கிட்டோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா அந்த நிகழ்ச்சியை நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஏற்பாடு. அதுக்கு எல்லாரும் அவசியம் அதுக்கான முயற்சியை கையெடுங்க. 100% ஸ்டூடெண்ட்டுக்காக தான் அது, மாணவ மாணவிகள் எதிர்கொள்ளக்கூடிய அவங்க எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை, அவங்க பெற்றோர் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை கூட 2nd பிரச்சனை தான்.
அவங்க என்ன எதை வந்து பிரச்சனையா ஃபீல் பண்றாங்க, பெற்றோரோட பையன் படிக்க மாட்டேங்கிறான், அக்கறை இல்லாம அது பசங்களை கேட்டதும் தெரியும் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்ட்டு. அதாவது மாணவ மாணவிகள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைக்கு தான் நம்ம தீர்வு கொடுக்குறோம். அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லான கேள்விகளை இவங்களும் கேட்கலாம், பெற்றோர்களும் கேட்கலாம். இது வந்து இந்த மாணவ பருவத்துக்கு மட்டும் இல்லை, இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க லைஃப் லாங் ஹெல்ப் பண்ணும். இப்ப நம்ம அதாவது இன்னும் சொல்லணும்னா பெரியவங்க புரிஞ்சுக்கிறத விட மாணவ மாணவிகள் ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க. இப்பயே புரிஞ்சுட்டாங்கன்னா ஃபியூச்சர்ல நாம படக்கூடிய சிரமத்தை கூட படமாட்டாங்க, ஈஸியா எல்லா பிரச்சனையும் வந்து அடுத்து என்ன பண்ணுங்க முடிவுக்கு சீக்கிரம் வந்துருவாங்க. ஸோ இந்த பருவத்துக்கு உண்டான தீர்வு மட்டும் இல்லை, இந்த தீர்வு அவங்க லைஃப் லாங் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும், ரொம்ப உதவியா இருக்கும். ஸோ இதை முழுமையா பயன்படுத்திக்கங்க. இப்படி ஒரு வாய்ப்பு வந்து நம்ம வந்து அவங்கவுங்க வீட்டுல இருந்து பாக்குற அளவுக்கு கிடைச்சிருக்கு, மூணு மணி நேரம் இதை வந்து முழுமையா பயன்படுத்துமாறு கேட்டு. செந்தில்குமார் கூட வந்து பார்த்தாரு. செந்தில்குமார் அன்மியூட் பண்ணடா, சரி அன்மியூட் பண்றேன் சொல்றாங்க, பாக்கலாம். மேல வந்திருக்கா வந்திருக்காங்க. செந்தில்குமார் அப்புறம் திண்டுக்கல் அவங்க ஐயாட பேச வரும்புறாங்க. வருக வணக்கம். அண்ணா ஜீவமணி வணக்கம். நல்லா இருக்கிறேன் டெய்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன். இதா இப்ப எங்களுக்கு ஒரு சரியான இதா இருக்குது, தீர்வா இருக்கு பதவிக்கு. உங்களுக்கு நேரங்களும் கடந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த குழந்தைகள் சம்பந்தமா பேசினோம்ல இப்ப, அவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்குறோம், அந்த சுதந்திரத்தை அவங்க மிஸ்யூஸ் தானே பண்றாங்க. எப்படியாவது ஒரு ஒரு மணி நேரமாவது ஒதுக்குவானான்னு பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கிற நேரம் பூராத்தையுமே மொபைல்லையும் டிவிலையும் பாட்டு கேட்கறதுலயுமே கடத்திக்கிட்டே இருக்கானா. படிடான்னு சொன்னோம்னா அதை நம்ம சொன்னாதான் அவன் புத்தகத்தவே எடுக்கிறான். நம்மளுக்கு ஃபுல்லா கொடுத்துட்டு அவனா எடுக்கிறானான்னு பாக்குறோம், எடுக்கவே மாட்டேங்கிறான். அப்புறமேல் நம்ம போய் தம்பி கொஞ்ச நேரமா படிக்கலாம்ல அப்படின்னா நம்மளுக்காக தான் எடுத்து வச்சு படிக்கிறான். அப்ப என்ன பண்றது? நீங்க இது சொன்னீங்கல்ல, இப்ப என்னுடைய பையன் ஒருத்தன் டென்த்து தானே படிக்கிறான். சரி, இப்ப அவன் காத்தால நான் என்னன்னா சும்மா வந்து போன் வாங்கி ஏதோ பாத்துக்கிட்டு இருந்தான். படிச்சது எடுத்து ஒரு ரெஃபரன்ஸ் கோத்துக்கு பண்ணிக்க, புதுசா பாக்குற மாதிரி இருந்ததுன்னா உனக்குதான் கஷ்டம். அதாவது நீ படிச்சதையே ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி ஒரு 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 ஒன்றரை மணி நேரம் வந்து ஒரு சும்மா ஓட்டி ஒருக்க பாத்துட்டு எடுத்து வச்சுட்டு நீ மொத்தமா அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் மட்டும் பாத்துட்டு தெரியும். பாத்து வச்சு நீ பாட்டுக்கு அதுக்கப்புறம் முடிச்சுட்டு நீ உன் போக்கல எப்பயும் ஜாலியா இருக்கு அப்படியே இருக்குது சொல்லிட்டு போது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாமளே ஆச்சு நாம யோசிக்காத போது அவனும் புசம் எடுத்து வச்சு உட்காந்துருந்தான். இப்ப நீங்க எடுத்து வச்சு படிக்கிறதுங்கிறது வந்து உங்க போர்ஸ்னால நடக்குது. அவனா புஸ்தகம் எடுத்து வச்சான்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல எடுத்துட்டா பரவாயில்ல, எடுக்கவே மாட்டேங்கிறானே. முன்னாடி போர்ஸ் பண்ணிக்கிறீங்க சொன்னேன். இல்ல இல்ல அதுவும் நடந்திருக்கு. எப்பாவது ஏதாவது ஒரு வகையில அவன பண்ண வைக்கணும் அப்படிங்கறதுல கவனமா இருக்கு. ஏதாவது ஒண்ணு பண்ண வைக்கணும்ன்றாவே கிட்டத்தட்ட ரொம்ப
பழமொழி சொல்லுவாங்களே அடியாத புள்ள படியாதுன்னு, அதெல்லாம் இப்ப அது கையாள முடியாத இல்ல இல்ல அடிக்க நம்ம தோளுக்கு மேல வளர்ந்துட்டா அவனை அடிக்கவே முடியாது. நம்ம திட்டலாம், ஏதாவது ஒண்ணு சொல்லலாம், கொஞ்சம் ஃபோர்ஸா கொஞ்சம் இது பண்ணலாம். இப்ப என்ன சொல்றது உங்கள்கிட்ட சொல்றதுக்கு என்ன, நேத்து ஆன்லைன்ல கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு, நடந்துட்டு இருக்கு. அவனுக்கு பால் எல்லாம் கொண்டு கொடுக்குறோம், அந்த ஸ்நாக்ஸ் கொடுக்குறோம், அதை இது பண்ணிக்கிட்டு பண்ணிட்டு இருக்கான். ஒரு வாரமா பத்து நாளா நடந்துகிட்டு இருக்கு. திடீர்னு நான் அவன் போனை வாங்கி நான் அந்த ஹெட்போனை எடுத்து காதல வைக்கிறேன், அங்கிட்ட ஒரு பக்கம் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு, அங்க கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு, இங்க பாட்டு நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம இதை எப்படி ஹேண்டில் பண்றது? அதாவது அவன் நம்ம எவ்வளவு கெஞ்சி பேசினாலும் சரி, இல்ல தம்பி அது இப்படி இப்படின்னு நம்ம விளக்கம் கொடுத்தாலும் சரி, என்ன மாதிரி நம்ம ஃபோர்ஸா பேசினாலும் சரி, அவன் செய்யறதுல அவன் கரெக்டா இருக்கிறான். அவன் வேலையை செய்யறதுல மட்டும்தான் அவன் கரெக்டா இருக்கிறான். ஒவ்வொன்னையும் நம்ம இப்ப நைட்டு படுக்கிறதுக்கு கூட ஒரு பத்து மணியை தாண்டிடுச்சுன்னா, தம்பி மணி பத்தாயிடுச்சு படுக்கலாமே அப்படின்னா, இந்த போறேன் இந்த போறேன் அப்படின்ட்டு அப்புறம்தான் அந்த பத்தரை மணிக்கு தான் போறான். காலையில ஸ்கூலுக்கு எந்திரிக்கிறதா இருந்தா கூட நம்ம அவனா அவேர்னஸா எந்திரிக்கல, ஐயோ நம்ம ஸ்கூலுக்கு போகணுமேன்னு எந்திரிக்கிற கண்டிஷன் கிடையாது. எட்டு மணிக்கு தான் எந்திரிக்கிறான். நம்மளா எழுப்பி விட்டாதான், அது நம்ம எழுப்பி விடணும். நம்ம ஒரு நாள் நான் விட்டுறது சரி, என்னதான் பண்றான்னு பாக்கலாம்னு பார்த்தா அந்த எட்டரை எட்டே முக்கால் நடக்கணும், அவனா எந்திரிக்க மாட்டான். அப்புறம் நானா போய் சரி இனிமேல் விட்டோம்னா லேட் ஆயிரும் அப்படின்னு நம்ம போய் எழுப்பி விட்டாதான் எந்திரிக்கிறான். இப்படி ஃபுல்லா டோட்டலாவே வேற ஒரு இதுல இருக்கிறானே, இதை எப்படி நம்ம இது பண்றது? நானு சில சமயம் நம்ம ஐயாவுடைய தாட்ஸ் எல்லாம் அழகா பேசுவான் என்கிட்ட, இது இப்படியா, இது இப்படி, இது இதுதானே சொல்ல வர்றாங்க, இதுதானே ஐயா சொல்ல வர்றாங்கன்னு அதெல்லாம் பேசுறான்ட்டு. இது இவ்வளவு ஈஸியா புரிஞ்சுக்கிற, அப்புறம் ஏன்டா இதை உனக்கு இந்த இதை செய்யறதுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு என்ன பொறுப்பு இருக்கோ அதை செய்யறதுக்கு உனக்கு இதா இருக்கு அப்படின்னா பாத்துக்கலாம் அப்படிங்கிறா. இது எப்படி நம்ம இது பண்றது, அவனை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஞாயிறு சிறு திரையில் காணுங்கள் ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஆன்லைன்ல உட்காந்து பாட்டு கேட்டு இருந்தானே, என்னென்ன பாட்டு கேட்டோம் ஏதோ ஒரு கேள்வி. காரணம்னா நானும் என் ஒய்ஃபும் ஒர்க், டெய்லி ரெண்டு பேரும் போனோம்னா நைட்டு தான் வர்றோம். அவன் ரொம்ப நாளாவே அவன் தனியாவே வளர்ந்து பழகிட்டான். அம்மா அப்பா என்னோட தாத்தா பாட்டி கூட தான் இருக்கிறது. அவனுக்கு செல்ல ஒரு பிள்ளை தானே, செல்ல வேற கேட்கறதெல்லாம் எல்லாம் பண்ணி கொடுத்து அவன் நல்லா சுதந்திரமா தான் வச்சிருக்கான். ஆனாலும் அந்த மெச்சூரிட்டி இல்லையோ அப்படிங்கிற, அவனுக்கு என்ன பண்றதுங்கிறது நமக்கு தெரியல. நம்ம வேலை எல்லாம் வந்து லைஃபுக்கு எது முக்கியங்கிறத புரியுறது தான். அது வேலையை நம்ம எப்படி புரியுறதுன்னா சண்டையை தெரிஞ்சுக்க போறோம். சண்டே வகுப்ப நீங்க அட்டன் பண்ணுங்க, சண்டையும் அட்டன் பண்ணட்டும். எப்படி அப்ரோச் பண்றது நீங்க கத்துக்கலாம். நீங்க சண்டே அவங்களுக்கு சில சமயம் ஹேட் பண்ற அளவுக்கு நடந்துருது, அவனை ஹேட் பண்ற அளவுக்கு நடக்குது சூழ்நிலைகள். ஏன்னா டக்கு நம்ம எமோஷனல் ஆயிடும், அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு அந்த மத்தவங்க நம்ம விட்டுட்டு போயிடலாம், ஏன்னா நம்ம புள்ள இப்படி ஒன்னு சாப்பிடுறது, இன்னொன்னு அவர் வந்து பாட்டு கேட்டு இருக்காருதான், அங்க இருந்து வரக்கூடிய சாப்பாடு அவனுடைய பசிட்டு தேவையில்லை, பசியே இல்லைன்னு அர்த்தம்மா. சோ அதனுடைய காரணத்தை தான் பாருங்க, எதுக்காக இவன் பசி இல்லைன்னு சொல்ற, அவனுக்கு பசியை கிரியேட் பண்றதுதான் உங்க வேலை, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது உங்க வேலை கிடையவே கிடையாது. அப்புறம் நல்லா பசி வந்துருச்சுன்னு வச்சுக்கங்க, ராத்திரி 12-1 மணிக்குனாலும் தூங்க மாட்டான், படிச்சுட்டு இருப்பான், நீங்க தான் போய் சொல்றீங்க தூங்குடா நாளைக்கு படிக்கணும் அப்படின்னு. காரணம் அவனுக்கு தேவையானது பசி, அவனுக்கு அது படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வரணும். அதுக்கு ஏன் வரலங்கிறது நீ கண்டுபிடிக்கணும், வேற ஒண்ணும் இல்ல. உங்க வேலை அதான் தெரியலன்னா, அதை கண்டுபிடிக்க தெரியலன்னா எனக்கு கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா நான் என்ன பண்றது? கண்டுபிடிக்க தெரிஞ்சவங்கட்ட நீங்க வந்து ஹெல்ப் கேட்டுக்கலாம். அதுக்கு அவனுடைய ஒத்துழைப்பு வேணுமே, கிடைக்கும்
வீட்டுல படிக்கிறதே இல்லண்ணா, கிளாஸ்ல கவனிக்கிறான் பாருங்க, கிளாஸ்ல கவனிக்கிறதுதான் அவனோட எக்ஸாமே. அதுல ஒரு 70% அவன் பாஸ் பண்ணிடுவான். ஆனா எங்க கவனிப்பானா, கிளாஸ்ல மட்டும்தான், வெளியில எந்த இடத்துலயுமே அவன் புக்கு தொடரதே கிடையாது. டீச்சர்ஸே வந்து என்ன சொல்றாங்கன்னா, நல்லா படிக்கக்கூடிய பையன், கொஞ்சம் கவனம் எடுத்து படிச்சானா நல்ல மார்க் பண்ண முடியும், ஸ்கோர் பண்ண முடியும்னால. அங்க ஸ்கூல்ல நடக்கும்போது ஃபர்ஸ்ட் ஆள்ல பதில் சொல்றது எல்லாமே இவனா தான் இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூலை விட்டு வெளியே வந்துட்டானா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் அதுல வேற எந்த இதுலயுமே அவனுக்கு இது இருக்காது. கடைசியா ஒரு நிமிஷம் சொன்னீங்க 70% வாங்கிடுவோம் அப்படின்னு. அவன் நல்லாதான் கேட்டீங்கன்னா, நாம வந்து நாளைக்கு சண்டே கூட எப்படி மார்க் வாங்குவது அப்படின்னு நம்ம சொல்லி தெரியல. எப்படி நாம வந்து எப்படி அவன் வந்து கவனத்தை சரியான பாதையில் திசை திருப்புவது, எப்படி அவன் வாழ்க்கைக்கு தேவையான பாடத்தை கற்றுக்கொள்வது, எப்படி அவன் மனதை எதிர்கொள்வதுங்கிறதா சொல்லி தரமே தவிர, அதே மார்க்கை பத்தி நான் பேச போறதே கிடையாது. 70% வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு ஸ்கூல்ல கவனிக்கிறான் அப்படின்னா நீங்க ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். அவங்க பிரவாகத்துலதான் இருக்கிறாங்க, நம்மதான் அப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு உட்காந்துருக்க. சரிங்கண்ணா, அப்ப ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா. ஒரே ஒரு கேள்வி ஒன்று இருக்கு, அது நான் ஸ்கிரீன்ல போடுறேன். மூச்சு வாங்கும் பிரச்சனைக்கு காரணம் அகத்தில் உள்ள பிரச்சனையா ஐயா அப்படின்னு? ஆமா ஐயா, கண்டிப்பா அகத்தில் உள்ள பிரச்சனை தான். அகத்துல போராடுறாங்க அவங்க, அகத்துல ஒரு 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 பிரச்சனை வெளியே வருது, உள்ள அது பிரதிபலிக்குது. உள்ள இருக்கிற பிரச்சனை வரக்கூடாதுன்னு உள்ள போராடுறாங்க. இவங்க என்ன பிரச்சனை வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டாங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா குறையும். வெளி வேலையில கவனம், அந்த அந்த மூச்சு உள்ள மூச்சு வாங்கறதுக்கு காரணமா இருந்த புற பிரச்சனை கவனிக்க ஆரம்பிச்சுடும். இவங்க உள்ள அது போராடுறதுனாலதான் அந்த மூச்சு வாங்குதல இருக்குது. மேனகா, கேட்டிருக்காங்க சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. முதல்ல ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணுறேன்.